ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான நீம் அண்ட் டர்மரிக் சோப் ரெசிபி பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சோப் ரெசிபி வந்து நம்ம மெல்ட் அண்ட் போர் டைப்பில் பண்ண போகிறோம். உங்களுக்கு கோல்ட் ப்ராசஸ் சோப் பற்றியான பேசிக் தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஆல்ரெடி 100% கோகனட் ஆயில் வச்சு நான் ஒரு சோப் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கான கீ இன்க்ரீடியன்ட்ஸ் ரெண்டு பார்த்திங்கன்னா, ஒன்று வேப்பிலை, இன்னொன்று வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள். இது ரெண்டு தான் நமக்கான கீ இன்க்ரீடியன்ட்ஸ். இதுக்கு வந்து வேப்பிலையை நம்ம அப்படியே அரைச்சி சேர்த்த போகிறது கிடையாது, அதுக்கு பதிலாக வேப்பிலையை பொறித்து நம்ம வந்து வெயிலில் உலர்த்தி அதுக்கப்புறமா அதை வந்து பொடி பண்ணி அந்த பொடியை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம அப்படியே அரைச்சி ஆட் பண்ணோம்னா என்னென்னா அந்த சோப் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். இந்த மாதிரி ட்ரையாக தான் மெல்டன் போரில் வந்து எந்த இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணணும். பிம்பிள்ஸு, எக்ஸிமா, ஆக்னி, இது எல்லாத்துக்கும் இந்த சோப் வந்து ரொம்ப நல்ல ஒரு ரெமடியாக இருக்கும். அதே மாதிரி இதில் நம்ம வந்து டர்மரிக் ஆட் பண்ண போகிறோம். அது வந்து நம்மளுடைய ஃபேஸ்க்கு ஒரு நேச்சுரலான ஒரு க்ளோ வந்து கொடுக்கும். ஃப்ரெஷ்ஷான இலைகளை பொறிச்சு அதை நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக வெயில உலர்த்தி அதை நம்ம வந்து பொடி பண்ணி நல்லா சலித்து சாஃப்டான பொடியை தான் நம்ம எடுத்துக்கணும். சோப் பேஸை மெல்ட் பண்ணுறதுக்காக நல்ல அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். இந்த தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்குள்ள நம்மளுடைய சோப் பேஸ் எல்லாத்தையும் குட்டி குட்டி சங்க்ஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கிளிசரின் சோப் பேஸு. இதுலேயே நிறையா டைப்ஸ் இருக்குது. சார்கோல் சோப் பேஸ் இருக்குது, கோட் மில்க் சோப் பேஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த சோப் பேஸ் தேவையோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த சோப் பேஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லை, ஆயில் எல்லாமே அந்த சோப்பானிஃபிகேஷன் ப்ராசஸ் முடித்து அவங்க வந்து இந்த ஒரு ப்ளைன் சோப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் அந்த கீ இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் அவங்க ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்னால் லை காஸ்டிக் சோடாலாம் ஹேண்டில் பண்ண முடியாது, கோல்ட் ப்ராசஸ் சோப்புக்காக அவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சோப் பேஸஸ் வந்து ரெடிமேடாக அவைலபிளாக இருக்குது, அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மில்ட் அண்ட் போர் சோப்ஸில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டைம் எடுக்காது, ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி அந்த க்யூரிங்காக நம்ம 45 days கோல்ட் ப்ராசஸ் சோப்பில் வெயிட் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் இதில் தேவையே இல்லை. மோல்லிருந்து நீங்கள் அன்மோல்ட் பண்ண உடனே, சோப்பை வெளியில் எடுத்த உடனேயுமே நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அட்வான்டேஜஸ்னு இருந்தால் டிஸ்அட்வான்டேஜஸ் கண்டிப்பாக இருக்கும். இதுலேயும் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அது அப்படி பார்த்திங்கன்னா இதில் என்ன ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு வந்து தெரியாது. 100% கோகனட் ஆயில் வச்சு நம்ம வந்து கோல்ட் ப்ராசஸ் சோப் பண்ணுறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. உள்ளே நமக்கு இந்த பேஸாக தான் நமக்கு கிடைக்கிது, என்ன பர்சன்டேஜில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, வேறு என்னென்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது. எல்லாத்தையும் நம்மளால் இதில் கஸ்டமைஸ் பண்ண முடியாது. நம்ம கஸ்டமைஸ் பண்ணணுன்னா கலரு, இந்த கீ இன்க்ரீடியன்ட்ஸ், நம்ம நீம் டர்மரிக் ஆட் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் கீ இன்க்ரீடியன்ட், அப்புறம் அந்த ஷேப்பு, அழகாக நம்ம வந்து அந்த சோப்பை வந்து அழகாக பண்ணலாம். இது மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். இந்த சோப் பேஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டி சங்க்ஸாக வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அது வந்து உருகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப பெருசு பெருசாக போட்டோம்னா அது வந்து மெல்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு அகலமான பாத்திரம், சின்ன பாத்திரம், அதே மாதிரி அகலமாக ரொம்ப திக்காக இல்லாமல் தின்னாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை நம்ம தண்ணி மேலே வச்சு தான் சுட வைக்க போகிறோம். இதில் வாசனைக்காகவும் ஒரு அடிஷ்னல் இன்க்ரீடியண்ட்டாக நான் வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் 1 teaspoon வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து நான் வீட்டில் செஞ்சது, அதனால் 1 teaspoon ஆட் பண்ண போகிறேன். இதுவே நீங்கள் வெளியிலிருந்து வாங்கினீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து இன்ஃப்யூஸ்ட் ஆயில் நான் ஆட் பண்ணுறது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது வந்து ரொம்ப திக்காக இருக்காது, இந்த இன்ஃப்யூஸ்ட் ஆயில்ன்றதுனால இதில் நான் வந்து 1 teaspoon உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். கடையில் வாங்கின யூக்கலிப்டஸ் ஆயிலாம் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 2 to 3 drops ஆட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு உடம்பு வலி இதெல்லாம் கூட இந்த சோப் யூஸ் பண்ணும்போது நமக்கு போயிடும். அதே மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வாசனையும் இதில் இருக்கும். தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்மளுடைய பாத்திரத்தை ஒரு ஹேண்டில் வச்சு நம்ம இது மேலே வச்சு நம்மளுடைய சோப் பேஸை வந்து நல்லா மெல்ட் பண்ணணும். இந்த தண்ணி வந்து எக்காரணத்தை கொண்டும் நம்மளுடைய சோப் பேஸ்க்குள்ளே அந்த சின்ன பாத்திரத்துக்குள்ளே வந்துடாமல் கேர்ஃபுல்லாக பிடிச்சி நம்ம வந்து அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இது மெல்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும். அதே மாதிரி இந்த சோப் பேஸ் வந்து கட் பண்ணும்போது நல்லா குட்டி குட்டி சங்க்ஸாக கட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாத்திரம் வந்து ரொம்ப தின்னாக எடுத்துக்கணும். இது மூணுமே வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த சோப் பேஸ் வந்து கரெக்டாக ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து மெல்ட் ஆயிரும். இதை இப்படி தண்ணியில் வச்சு தான் வந்து உருக்கணும். டைரெக்டாக அடுப்பில் வச்சு இதை கண்டிப்பாக உருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்மளுடைய எல்லா சங்க்ஸுமே வந்து ஓரளவுக்கு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் இருந்தோம்னா இது நல்லா எண்ணெய் இருக்கு இல்லையா அந்த பதத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு நம்ம வந்து மெல்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது வந்து ஆயில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நல்லா வந்து சூப்பராக மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்மளுடைய வேப்ப இலை பொடி இருக்கு இல்லையா நைஸாக நான் வந்து சலிச்சு வச்சுருக்கேன், அதில் 1 டீஸ்பூன் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக சலிச்சதில் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா, அந்த சலிக்கும் போது வந்து கீழே போகாமல் மேலே ஃபில்டரில் இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பாக ஆட் பண்ணி நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டிங் எஃபெக்டை கொடுக்கும். அதுக்காக இதில் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த திக்காக இருக்கிற நீம் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். இதை வந்து நம்ம நல்லா எந்த ஒரு கட்டியுமே வந்து இல்லாமல் இந்த பொடி வந்து நல்லா நம்மளுடைய சோப்போடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக நான் திருப்பி சொல்கிறது, கண்டிப்பாக இது வந்து உள்ளே இந்த மாதிரி மெல்ட் அண்ட் போர் சோப் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உள்ளே கண்டிப்பாக உலர்த்தின பொடிகள் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ட்ரை இன்க்ரீடியன்ட் இல்லாமல் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து எதையாவது அரைச்சி பியூரேவாக உள்ளே ஆட் பண்ணிங்கன்னா அந்த சோப் வந்து ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், சீக்கிரமாக கெட்டு போயிடும். இந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ட் பண்ணி நீங்கள் அதை வந்து கரெக்டாக வந்து சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது 1 இயர் வரைக்கும் இந்த சோப்பு கெட்டு போகாது. எது பண்ணிங்கனாலும் அது உங்களோட எஃபர்ட், உங்களோட பணம், அதனால் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு சோப் பண்ண போகிறது இல்லை, நம்ம எப்படி பண்ணோம்னாலும் 2 சோப் 3 சோப் அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். ஒரு சோப்பை நம்ம இமீடியட்டாக யூஸ் பண்ணாலுமே அடுத்த சோப் யூஸ் பண்ணுறதுக்குள்ளே அது கெட்டு போயிடும். அதனால் கண்டிப்பாக எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் மெல்டன் போரில் ஆட் பண்ணாலும் அதை ட்ரை பண்ணி ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இதில் கலர் வந்து நல்லா கஸ்டமைஸ் பண்ண முடியும். ட்ரை பண்ண கலர்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ லிக்விட் கலர்ஸும் வந்துருச்சு. ஸோ அந்த லிக்விட் கலர்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா வெரி ஃபியூ ட்ராப்ஸ், 4-5 சொட்டு வரைக்கும் ஆட் பண்ணால் போதும், அதுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க. நீங்களாக செஞ்சு ஒரு கலர் உள்ளே ஆட் பண்ணாலும் சரி, அதே மாதிரி கடையிலிருந்து அந்த லிக்விட் ட்ராப் கலர் ட்ராப்ஸ் இருக்கு இல்லையா அதை வாங்கி, ஃபுட் கிரேட் கலர் ட்ராப்ஸ் இருக்கும் அதை வாங்கி நீங்கள் உள்ளே ஆட் பண்ணாலும் சரி, அதுலேயுமே வந்து இந்த லிக்விடை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நிறையா இப்போ 10 டிராப் விடுற இடத்துல நீங்கள் 5 டிராப் மட்டும் விடுங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த மெல்ட் அண்ட் போர் சோப் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த சோப்பை வந்து உருக்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்கணும். அது உருக்குனதுக்கப்புறமா நீங்கள் போய் அந்த பொருள்லாம் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே இது கொஞ்சம் தீக்காயிரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு கலக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், திருப்பி வந்து அந்த மோல்டில் ஊற்றுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் பக்கத்துலேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை மெல்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து மிக்ஸ் ஆயாச்சு. இதை வந்து நம்ம மோல்டில் ஊற்றிடலாம். இப்போ ஒரு சோப் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நீம் மட்டும் வச்சு பண்ணுறேன், இன்னொரு சோப்பில் நான் கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணி நான் பண்ணுறேன். ரெண்டுமே கலர் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ஒரு மோல்டில் வந்து நம்ம இந்த நீம் மிக்சர் போட்டோம் இல்லையா அதை வந்து இந்த ஒரு சைடில் மட்டும் ஊற்றியாச்சு. அது போக மீதி இருக்கு இல்லையா அந்த லிக்விட், அதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் அதே மாதிரி எந்த இடத்துலையும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ண போகிறதுல கையில் மிக்ஸ் பண்ணுறோம், அது சோப்பில் போய் கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா அது சரியாக இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு மோல்லையும் நம்ம அதை ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றின அந்த லிக்விடுக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா இது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு இல்லையா 2வது சோப் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதுக்குள்ளேயே இந்த மீதி இருக்கிறதெல்லாம் அந்த பாத்திரத்துலேருந்து வரல. நான் இதை திருப்பியும் மெல்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நான் வந்து இதை ஆட் பண்ணுறேன். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் சொல்கிறேன், எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் மேக்ஸிமம் பக்கத்தில் வச்சுக்கோங்கன்னு. இதை வந்து ஃப்ரிட்ஜ்லேயெல்லாம் வைக்க தேவையில்லை, அப்படியே நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் 2 மணி நேரம் நல்லா ஃபேன் கடியில் வச்சு உலர்த்தி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம இதை இந்த மோல்டிலேருந்து எடுத்துடலாம். மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது சின்ன பாத்திரத்தில் லைட்டாக தேங்காய் எண்ணெய் தடவிட்டு ஊற்றலாம்.
இப்போ பாருங்கள், நமக்கு 2 மணி நேரம் ஆயாச்சு. நம்மளுடைய சோப் எல்லாத்தையும் மோல்லிருந்து நம்ம வெளியில் எடுக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜ்லேயெல்லாம் வச்சு 1/2 மணி நேரத்தில் அவசர அவசரமாக எடுக்காதீங்க. குறைஞ்சது 1-2 மணி நேரமாவது அது செட் ஆகிறதுக்கு நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் ஃபேன் கடையில் டைம் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், எந்த ஒரு சிரமமுமே இல்லாமல் அந்த ஷேப்பெல்லாம் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் போல் இருக்குது. இதுதான் இந்த மெல்ட் அண்ட் போர் சோப்புடைய அட்வான்டேஜ். நம்மளுடைய கோல்ட் ப்ராசஸ் சோப், ஹாட் ப்ராசஸ் சோப்புலாம் நம்ம எவ்வளோ பண்ணினாலும் அந்த இந்த அப்பீலிங்காக அது வந்து வராது. இதில் வந்து ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். அந்த டிசைன்ஸும் கலரும் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய இன்னொரு சோப்பையும் நம்ம எடுத்துடலாம். இத்தனைக்கும் இந்த மோல்டில் நான் வந்து ஆயிலெலாம் ப்ரஷ் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் லைக் தட் நான் அதை வந்து அப்படியே ஊற்றுனது தான். ரொம்ப அழகாக வருது, எந்த சிரமமுமே இல்லை. வாவ், இன்னொரு சோப்பும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த டர்மரிக் கலந்துருக்கிறதுனால அதோட கலர் வந்து ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் அழகாக வந்திருக்கு. இதை நம்ம எடுத்துட்டாலும் ஒரு சைடு காற்று படுற மாதிரி நம்ம வெளியில் வச்சுருப்போம், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அந்த மோல்டோட டச் ஆகி உள்ளே இருந்திருக்கும். அது எல்லாமே நல்லா உலரணும் இல்லையா, அதுக்காக ஃபேன் கடியில் ரூம் டெம்பரேச்சரில் இன்னொரு 1 மணி நேரம் இப்படி வச்சு நம்ம வந்து உலர்த்தி எடுத்துக்கணும். இதை நல்லா உலர்த்தி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா ஒரு ஏர்டைட் பேக்கில் இதை வந்து பேக் பண்ணி வைக்கணும். இல்லைனா பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் டியூ இல்லைனா ஸ்வெட்டிங்னு சொல்லுவோம், இந்த சோப்பு மேலே வந்து அப்படியே இந்த புள்ளி புள்ளியாக அந்த கிளிசரின் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க இந்த சோப் பேஸில். அது வந்து இந்த ஈரத்தை எல்லாத்தையும் உறிஞ்சி முத்து முத்தாக அதில் வந்து வந்திருக்கும். நீங்கள் வந்து பேக் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா, யூஸ் பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அதை கண்டிப்பாக பேக் பண்ணி வைங்க. இதை நான் வந்து வெளியில் வச்சு உங்களுக்காக நான் வந்து காட்டுறேன் அந்த ஸ்வெட்டிங்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், நம்மளுடைய சோப்பு எவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கு மேலே பாருங்கள் எப்படி இந்த பனித்துளியெல்லாம் அந்த புல் மேலே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக ட்ராப்லெட்ஸ் வந்து இது அழகாக தான் இருக்குது. பட் ஸ்டில் நம்மளுடைய சோப் வந்து ரொம்ப அப்பீலிங்காக இருக்காது, கையிலெல்லாம் வந்து பிசு பிசுன்னு ஒட்டும். இந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கவர் போட்டு ரேப் பண்ணி வைங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தீங்கன்னாலும் இந்த ஸ்வெட்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ரூம் டெம்பரேச்சரில் விட்டு கரெக்டாக உலர்த்தி பேக் பண்ணிட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்மளுடைய சேனலில் சோப் மேக்கிங் சீரீஸில் இன்னும் நிறைய வீடியோஸ் வர இருக்குது. ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.